சார், நீங்கள் ஒரு நம்பர் சொல்லுவீங்க நான் வந்து எதிர்பார்க்குறேன். இப்போ குறிப்பிட்டு பார்த்து அந்த ஜம்ப்புன்னு சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா, அது எந்த மாதிரியான ஜம்ப் இருக்குது, எந்த இடத்துக்கு மேலே எத்தனை சதவீதம் வாக்குகள் வாங்குவார்ன்ற ஒரு நம்பர் நம்ம சொல்ல முடியும் அரித்மெட்டிக்காக? பெரிய அளவில் உழுந்திருக்கு தம்பி, ஒரு மடங்கு ரெண்டு மடங்கு ஜம்பை கொடுத்துறோம். ஒன்று ரெண்டு மூணுங்கிற அளவுக்கு ஒரு ஓட்டு மூணு ஓட்டாக மாடிடும். 3.8 அடிப்படை கமலஹாசன் தினகரன் விட்டுட்டு போனதுனால மாற்றம்னு விரும்பக்கூடிய அந்த 9.2% வாக்கில் ஒரு கணிசமான பகுதி, 5 வருஷத்துக்கு ஒருக்க வரக்கூடிய 10% நியூ ஓட்டர்ஸில் ஒரு மிக கணிசமான ஒரு பகுதி. விஜய் ஆதரித்தது கூட பரே சமூகத்தை மத்தியிலையும் கிறிஸ்தவர்கள் மத்தியிலையும் வந்து சீமானுக்கு ஏற்கனவே போடணுன்னவங்க கொஞ்சம் ஹெவியாக போடக்கூடிய அளவுக்கும் பல அளவில் அதை கேட்லிஸ்டாக கேன்வாஸ் பண்ணக்கூடிய அளவுக்கும் அதை மாறி இருக்கு. மிகப்பெரிய அரசியல் மாற்றத்துக்கு அதுதான் தீமானால தான் திமுகவை பலகீனப்படுத்த முடியுங்கிறது அதில் தெளிவாகிடும். ஆனால் இந்த கிறிஸ்தவ முஸ்லீம் பரையர் வாக்களில் எவ்வளவு டிசிப்பேட் ஆகி சீமான் பக்கம் வந்திருக்குன்னு நான் பார்க்குறேன். ஏன்னா இதுதான் இதுவரை சீமான் வந்து திமுக பலகீனப்படுத்தலை, இந்த முறை பலகீனப்படுத்துவாராங்கிறது நம்ம டு பி சீன். அது பலகீனப்படுத்துவாருன்னா அது அசம்பிளில் பெரிய அளவில் இருக்கும். இப்போ மக்களவையிலையும் பலகீனப்படுத்திட்டாருன்னா அசம்பிளில் பெரிய அளவில் இருக்கும். வெற்றி ஸ்டாலின் கிடைச்சாலும் கூட பரையர் கிறிஸ்தவர் முஸ்லீம் வாக்கில் ஒரு பகுதி சீமானுக்கு வந்துட்டுன்னா மக்களவையிலேயே வந்துட்டுன்னா பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தணும். சீமானை பொறுத்த அளவில் திராவிட நான் பெனிஃபிஷரி காஸ்ட் வந்து சீமான் பின்னாடி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை முன்னமாக அதிமுகவின் நான் பெனிஃபிஷரி காஸ்ட்னு தான் நான் சொல்லிட்டு இருந்தேன். இப்போ திராவிட நான் பெனிஃபிஷரி காஸ்ட்னு சொல்கிறேன். சீமான் வந்து தென் தமிழகத்தில் நாளைக்கு என்ன எப்படி கேண்டிடேட் போட போகிறாரு, தூத்துக்குடியில் உள்ள ஒரு வேளாளர் கேண்டிடேட் போட வாய்ப்பு இருக்குது, ஸ்ரீவைகுண்டத்தில் ஒரு மரவரை போடுவார், நாங்கள் நேரில் ஒரு யாதவரை போடலாம், சத்யா மாதிரி நல்ல கேண்டிடேட் அவங்க இது பண்ணலாம், ராதாபுரத்தில் பரையரை போடலாம், நார்வேல ஆசாரியை போடலாம், குளச்சலில் மீனவரை போடலாம். இப்படி சீமான் வந்து நாடார் கேண்டிடேட் தான் பெரிய அளவுக்கு வந்து போட போகிறாரு. இன்னும் சொல்கிறேன், ஜாதி மத அடிப்படையில் சீமானை விமர்சனம் பண்ணுற சீமானுக்கு லாபமாக தான் முடியும். அனுகூல சத்துருக்கள் அதைத்தான் பண்ணுவாங்க. வன்னியர்கள் வந்து சீமானும் வன்னியர்கள் ஆதரவை முன்னெடுக்கிறாரு. பொன்பரப்பி தமிழரசன், தமிழ் தேசிய ஐயா கலியப்பெருமாள், தன் வீரப்பன் கொள்ளக்காரன்னா ஜெயலலிதாவுக்கு என்ன பேர், மற்றபடியாக ஆனைமுத்து ஐயா தான் 60% கேட்டு 50% நாடார், கொங்கு வேளாள கோன்று, யாதவர், உடையார், மற்ற ஓபிசிகளுக்கெல்லாம் முகலத்தோர், கள்ளார் மரவராகமுடையார் இவங்களுக்கெல்லாம் வந்து இடஒதுக்கீடை வாங்கி கொடுத்தது ஐயா ஆனைமுத்து தான். அவர் மட்டும்தான் அந்த பொருளாதார அடிப்படை சிக்கலாகும் போது வந்து இடஒதுக்கீடை உயர்த்தி கொடுக்கணும்னு கேட்டது அவர் மட்டும்தான். ஸோ அதெல்லாம் அவர் ரெக்கக்னைஸ் பண்ணி பேசுகிறாரு. வன்னியர் சென்ட்ரிக்காட்டும் பொலிட்டிக்ஸ் பண்ணாலும் கூட வன்னியருக்கு வந்து அரசியல் அதிகாரம், அரசியல் பிரதிநிதித்துவம், இந்த இதில் 3 கட்சிகள் ஸ்ட்ராங்காக இருக்குது. இந்த சூழ்நிலையில் வடதமிழகத்திலும் வன்னியர் கட்சியாட்டு அதிமுக இருக்கனால அதிமுகவோட செங்குந்தர், பரையர், உடையார், அகமுடையார் இவங்கெல்லாம் வந்து சீமான் வேலுப்பிள்ளை பிரபாகரன் இமேஜில் ஒரு பொதுத்தள தலைவராட்டு சீமானை ஏற்றுக்கிட்டு தமிழ் நேஷனலிசம் இதில் ஆதரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எனக்கு எதிராக கூட வீடியோ போட்டாங்க. கண்டிப்பாக அந்த வீடியோ போட்டவங்க வந்து நான் சொல்கிறது உண்மையு ஒத்துக்கூடிய அளவுக்கு ஒரு அலறலாக தான் அந்த வீடியோ போடுறாங்க. அந்த ரெண்டு நான் குறிப்பிட்ட சொல்கிறேன் இல்லையா, வன்னியர் ஆதிக்கம், கொங்கு வேளாளர் கவுண்டர் ஆதிக்கம்னு சொல்கிறேன்ல, அந்த ரெண்டு ஜாதியை சேர்ந்தவங்க தான் எனக்கு எதிராக அந்த வீடியோ போடுறாங்க. இப்போ பெரியார் வந்து 24 எம்எல்சியில் 23 பேர் பிராமணர்னு சொல்லலைன்னா மற்ற ஜாதிகளுக்கு எப்படி வந்திருக்கும், முதலியாருக்கும் வேளாளருக்கு எப்படி வந்திருக்கும், அதுக்கு பிறகு மற்ற தேவருக்கு வன்னியர் கவுண்டருக்கு எப்படி வந்திருக்கும். அதே மாதிரி தான் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நான் அந்த வேளாளர் கவுண்டர் ஆதிக்கத்தையும் வன்னியர் ஆதிக்கத்தையும் அண்ணாத்மலா இருக்குன்னு சொன்னால் தான் நாளைக்கு வந்து செங்குந்தர்கள், அகமுடையார்கள், தொட்டிய நாயக்கர்கள், பரையர்கள், அருந்ததியர்கள் இவங்கெல்லாம் அரசியலில் அதிகாரம் பெற முடியும். அதிகாரம்ங்கிறது வந்து ஒரு காலத்தில் பிராமணர்கிட்ட இருந்து, அப்புறம் முதலியார் நாயுடு உடையார்கிட்ட இருந்து, முதலியார் நாயுடு ரெட்டி இவங்கள்ட்ட இருந்தது. அதற்கு பிறகு வந்து அதிகாரம்ங்கிறது வந்து முக்குலத்தோர் வெள்ளாள கவுண்டர் வன்னியார் நாடாருன்னு போச்சு. அடுத்த கட்டமும் போகணுமா இல்லையா, அதுக்கு தான் நம்ம ஐயா வைகுண்டர் வழியில் தாழ கிடப்பார் தற்காப்பதே தர்மங்கிற இதில் நாம் பாடுபட்டுருக்கோம். ஐயா தாழிங்க நாடார் தொண்ட நாட்டு இந்து முன்னணிக்குள்ளே இந்து நாடார் பை பாலச்சந்தருக்கு எதிராக ஒரு கிருஷ்ணவ சமுதாயத்தை முன்னிறுத்தி முத முதல் சமூக நீதி, இதே வந்து இந்துத்துவ இயக்கத்துக்குள்ளேயே ஒரு குரூப்புன்னு சொல்லக்கூடிய கிருஷ்ணவக சமூக எம்எல்ஏ ஆகிறதுக்கு நம்ம பாடுபட்டது. அதுவும் அந்த எம்எல்ஏயான கருப்புக்கோட்டு வேலாய் தான் ஐயா தாழிங்க நாடாரால் தான் நான் சாதாரண ஜாதி பின்பலம் இல்லாதவன்லாம் இல்லாதவன் எம்எல்ஏ ஆகிருக்கேன்னு சட்டசபையில் ஐயா கருப்புக்கோட்டு வேலாயுதம் நன்றி நூலவர் பதிவு பண்ணியிருக்கிறாருன்னு சொல்லும்போது நம்ம அந்த சமூக நீதி இதை வந்து நாம்
தமிழகம் முழுவதும் கொண்டு போகும்போது இன்னைக்கு யாருக்கு தேவைன்னா வண்ணார் நாவிதர் குயவர் போன்ற சமூகங்களுக்கு எந்த பிரதித்துவம் இல்லை, அவங்களுக்கு இது தேவை. தொட்டிய நாயக்கர், முக்குவர் பரதவர், பரதவராஜகுல மீனவர், இப்படி அருந்ததியர், பறையர் தேவேந்திர குல வேளாளர், இவங்களுக்கு தான் வந்து செங்குந்தர் அவங்க இழந்திருக்காங்க. அடுத்தால பிள்ளை வேளாளர் வந்து அதிகாரத்தில் இருந்து இழந்திருக்காங்க. பிள்ளை வேளாளர் வந்து அதிகாரத்தில் இருந்து இழந்திருக்காங்க. இன்பா இன்டர்நேஷ்னல் வேளாளர் முஸ்லீம் அசோசியேஷனில் வந்து என்னோடய நண்பர் ஒருத்தர் முக்கிய பொறுப்பில் இருக்கார், மயிலாடுதுறையை சேர்ந்தவர், அவரே என்கிட்ட இதை பற்றி பேசுகிறார். இப்போ எங்களுக்கு பிரதித்துவம்லாம் ரொம்ப குறைஞ்சிட்டுங்கிறதெல்லாம் அவங்க சொல்கிறாங்க. நம்ம இப்படி சமூகநீதிக்காக யாருக்கு தேவையோ அந்த இதை நாம் பேசிகிட்டு இருக்கோம். அந்த இடத்துல இன்றைக்கி வந்து அதிமுகவில் வேளாளர் கொன்ற ஆதிக்கம் இருக்குது, வன்னியர் ஆதிக்கம் இருக்குங்கிறது சொல்லி தான் தீரணும். இது சொல்லலைன்னா இதை தேங்கி தேங்கி ஜாதியை பற்றி பேசுகிற, அதை பற்றி பேசுகிறேன்னு சொன்னால் அது என்ன அதில் நியாயம் இருக்குது? ஜெயலலிதா பாப்பாத்தி பாப்பாத்தி அசைக்க முடியாதுன்னு சொன்னாங்க. அதே ஜெயலலிதா அழகிரி தரப்பினர் வந்து கொஞ்சம் பிரச்சனை பண்ணும்போது என் வீட்டுக்குள்ளே என்ன அடிக்கிறீங்களான்னு பசுமண்ணில் வச்சு கேட்டாங்க. அப்போ தேவரெலாம் எனக்கு தான் ஓட்டு போடணும், தேவர் இது வீடு என் வீடு, நான் தேவர்னு தானே சொல்கிறாங்க. சட்டசபையில் அதே இடத்துல பாப்பாத்தி பாப்பாத்தி அசைக்க முடியும், நான் பாப்பாத்தி தான் என்ன என்ன பண்ணிட முடியுங்கிறதையும் கேட்குறாங்க. அதே மாதிரி தான் நாடார்களை பற்றி ஜெயலலிதா அம்மையார் பேசுனதை நான் சொல்லியிருப்பேன். ஸோ இங்கே அரசியலில் வந்து ஜாதி இருக்கத்தான் செய்யுது, அதை நம்ம நியாயத்தின் பால் நின்று தான் நம்ம பேசுகிறோம். இதே இதில் தமிழ்நாட்டில் பெரிய ஆர்கனைசர்ஸ் யாருன்னு கேட்டால் ஃபஸ்ட்டு செந்தில் பாலாஜியை சொல்கிறேன், ரெண்டாவது வேலுமணியை சொல்கிறேன், மூணாவது ஐயா எடப்பாடி பழனிசாமியை தான் சொல்கிறேன். உண்மை அந்த இடத்துல அவங்களுக்கு நான் மதிப்பு கொடுக்குறேன். அந்த மதிப்பு அவங்க தான் பெரிய ஆள். அனிதா ராதாகிருஷ்ணன் திருச்செந்தூரோட தான், நம்ம அண்ணன் அனிதா ராதாகிருஷ்ணன் நம்ம அன்பா இருப்பாருங்கக்கா அவரை அந்த எது உண்மையோ அதுக்கு அதை தாண்டி உயர்த்தி பேச முடியாது. திருச்செந்தூர் அந்த வட்டாரத்துக்குள்ளே ஒரு பெரிய ஆர்கனைசர் தான், அவர் கிடைச்ச வாய்ப்பை அந்த இடத்துக்குள்ளே தான் பயன்படுத்தியிருக்காரு. ஜெயலலிதா மீறி ஜெயித்திருக்கிறாரு, ஜெயலலிதா தோக்கும் போதும் உதயசூரியன் மீறி ஜெயித்திருக்காருன்னா அவர் திருச்செந்தூருக்குள்ளே ஒரு பக்கா ஒரு ஆர்கனைசராட்ட அந்த தொகுதிக்குள்ளே பெரிய லெவலில் வச்சுருக்காருங்கிறத அதைத்தான் நம்ம சொல்ல முடியும். டாப்பில் ஒரு ஆர்கனைசர்ஸ்ன்னு சொன்னால் செந்தில் பாலாஜி, வேலுமணி, கோயம்புத்தூர் அவர் மக்களவை தேர்தல் சாரி சட்டமன்ற தேர்தலில் சாதித்தார், உள்ளாய் தேர்தலில் செந்தில் பாலாஜி சாதித்தார், அரவக்குறிச்சியில் சாதித்தார், 2004 ஜெயலலிதாவுக்கு சாதிச்சு கொடுத்தாரு, இவர் டிடி விதிரனுக்கு ஆர்கே நேரில் சாதிச்சு கொடுத்தாருன்னா இட் கோஸ் வித் அவுட் சேயிங் நம்பர் ஒன் செந்தில் பாலாஜி தான் தமிழ்நாட்டில்ங்கிறத அவருக்கு டீம் தான் பெருசுங்கிறதும், அது நம்ம ஈரோடு கிழக்கிலே கூட சீமானுக்கு என்ன பெர்சன்டேஜ் வருங்கிறத நான் சொல்லலை. ஏன்னா செந்தில் பாலாஜி டீம் களத்துக்குள்ளே இருக்காங்க, எல்லா நுணுக்கங்களையும் பார்த்து எங்கே சீமானுக்கு ஓட்டு வருங்கிறத பார்ப்பாங்க, கமல்ஹாசன் ஓட்டு எங்கே வந்ததோ அந்த இடத்துல போய் பிடிச்சி போல் பண்ணுவாங்க. ஸோ அந்த திறமை கெப்பாசிட்டி இருக்குங்க போது மூணு வேளாளர் கொன்றர்கள் தான் அது இருக்குன்னு சொல்லும்போது நான் அந்த இடத்துக்குள்ள மூணு வரையும் தான் நான் பாராட்டுறேன். பட் எடப்பாடி கட்சி வேளாளர் கொன்றர் கட்சி ஆட்டும் வன்னியர் கட்சி ஆட்டும் இருக்குங்கிறத எக்ஸ்போஸ் பண்ணினாதான் மற்ற ஜாதிகளுக்கு இங்கே நியாயம் கிடைக்கும், நீதி கிடைக்கும். அதை நான் வந்து மனப்பூர்வமாக பண்ணுறேன். ஒரு வேளாளர் கொன்றர் சேர்ந்த ஒரு சிவாச்சாரியார் வந்து எனக்கு சாபம் போட்டாராம், போடட்டு, என்னை வாழ்த்ததுக்கு எத்தனையோ அருந்ததியர்களும் பறையர் சமூகமும் செங்குந்தர் சமூகமும் அகமுடையார்களும் உடையார்களும் வண்ணார் நாவிதர் குயவர் மீனவர் சமூகங்களும் வருவாங்க, அந்த வாழ்த்து எனக்கு போதும். எது பண்ணாலும் எதிர்ப்பு இருக்கத்தான் செய்யும், இந்த எதிர்ப்புக்கெல்லாம் நம்ம பயந்து ஒதுங்கக்கூடிய ஆட்களை பாவம் அவங்களுக்கு அது நம்மளை பற்றி தெரியல, நம்ம எங்கேருந்து வந்திருக்கோம், நம்ம தரம் என்ன என்னன்னு தெரியாமல் சல்லித்தனமாக ஒரு சிலர் நம்மகிட்ட விளையாடுறாங்க. பட் நம்ம சமநீதிக்கான நம்ம பயணம் என்றைக்கும் தொடர தான் செய்யும். இதை வெளிப்படையாக எக்ஸ்போஸ் பண்ணினாதான் அந்த சமநீதி பயணம் வந்து வெற்றி பெறும். இதை அவங்க மாற்றி எடப்பாடி பழனிசாமி கரெக்ட் பண்ணிக்கிட்டான் பண்ணினார்னா அதை நம்ம வந்து சரின்னு சொல்ல போகிறோம். நீங்கள் அபகரிக்கலாம்னு நினச்சிக்கிறீங்க, ரிட்டலியை காட்டிட்டு ஸ்டாலின் எதிர்ப்புன்னு நாலு பேர் எதுவுமே இல்லாமல் அதை நீங்கள் எடுத்துக்கிட்டு ஊரை ஏமாத்திடலான்னு பார்த்தா அது நடக்குமா? அது நடக்காது, நடக்க விட மாட்டோம். நம்ம சமூக நீதிக்காக அந்த ஃபைட்டை பண்ணி தான் சொல்லணும். குறிப்பாக பின்னோட்டம் விடக்கூடிய முன்னத்தனமாக பின்னோட்டம் விடக்கூடிய சகோதரர்கள் தான் சொல்கிறேன், நான் கரெக்டாக தான் பேசுகிறேங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். இப்போ சீமானை பொறுத்தளவில் திராவிட நான் பெனிஃபிஷரி காஸ்ட் வந்து சீமான் பின்னாடி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. முன்னம் அதிமுகவின் நான் பெனிஃபிஷரி காஸ்ட்னு தான் நான் சொல்லிட்டு இருந்தேன். இப்போ திராவிட நான் பெனிஃபிஷரி காஸ்ட்னு சொல்கிறேன். இந்த கம்யூனிட்டிஸுக்கு ஸ்டாலின் பெர்மிட் கொடுத்தாருன்னா வெல்லன் கூப்பிட்டு ஸ்டாலின் நான் பாராட்டிட்டு போகிறேன், எனக்கு என்ன இருக்குது? எடப்பாடி எக்ஸிஸ்டிங் கிளைண்ட்ஸை மீறி போக முடியாது. எடப்பாடி எக்ஸிஸ்டிங் இந்த கொள்ளாளக்கோன்று வன்னியர் பன்னீர் தினகரன் சசிகலாவுக்கு பயந்து முக்கியத்துடைய சரண்டர் ஆகக்கூடிய இந்த மும்முனை பொலிட்டிக்ஸை தாண்டி எடப்பாடி போயிட மாட்டார், அதனால் அவருக்கு கூட்டணி வாய்ப்பும் அமையாதுன்னு நான் கருதுறேன். அதே வேளையில் இந்த நான் பெனிஃபிஷரி காஸ்ட்டு தான் சீமானை வந்து கன்ஷிராம் பாணி மாதிரிலாம் தூக்கி விடும். அவர் விடக்கூடிய 25-30 வயசு இளைஞர்கள் தான் இது அஸ்ஸாம் கணேஷ் கணபரிஷத் மாதிரி
தூக்கி விடும். தொடர்ந்து தனிச்சு போட்டிடுறது தான் அரவிந்த் கெஜ்ரிவால் மாதிரி ஆம் ஆத்மி மாதிரி தூக்கி விடும். இப்போ ஆம் ஆத்மி மாதிரி மேலே எழும்பி வர்றதுக்கும் சீமானுக்கு வாய்ப்பு இருக்குது. அஸ்ஸாம் கன பரிஷத் மாதிரி எழும்பி வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. கன்ஷிராம் பாணியில் எழும்பி வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இதையும் தாண்டி நிதிஷ்குமார் பாணியில் அவரை சிஎம் கேண்டிடேட்டாக சொல்கிறதுக்கும் பலரும் தயாராக இருக்காங்க. பட் அவர் அந்த ஆம் ஆத்மி பாணியில் தனிச்சு நிற்கிறதுக்கு இருக்கும்போது ஒருத்தரை வந்து நீங்கள் அவர் சப்போர்ட் பண்ணிடுவார் வாங்கலாம் நம்ம கூப்பிட வேண்டிய அவசியம் இல்லை. ஒருத்தர் தனிச்சு துணிச்சலாக போல்டாக ஸ்ட்ராங் லீடராக போகிறாருன்னா அதை அப்படியே போட்டுங்கிறதா நம்ம விட்டுறணும். எனக்கே வேறு ஆசைகள் நமக்கு இருந்தாலும் கூட ஒருத்தர் வந்து அந்த இதில் நிதிஷ்குமார் மாதிரி நம்ம எதிர்பார்ப்புகள் சீமான் மேலே வச்சுருந்தாலும் கூட அவர் தனிச்சு போகிறாருன்னா தனிச்சு போகிறாருன்னு தான் சொல்லணுமே தவிர பொய்களையும் வதந்திகளையும் வலைத்தளங்கள்லையும் பிரிண்ட் மீடியாவிலையும் தொலைக்காட்சிகள்லையும் பண்ணுறது ஒரு அறமற்ற ஒரு தர்ம நியாயமற்ற செயலாகும். அவர் ஆம் ஆத்மி மாதிரி தனிச்சு தான் போவார்னு சொல்லும்போது அதை பாராட்டிடுவோம், வாழ்த்துவோம். தனிச்சு ஒருத்தர் நிற்கிறது வந்து பாராட்டக்குரிய ஒரு செயலாட்டே பார்ப்போம். 26 சீமான் தனிச்சு நிற்பார். அதற்கு அவருக்கு பெரும் ஆக்கத்தையும் ஊக்கத்தையும் கொடுக்கக்கூடிய அளவுக்கு 24 ரிசல்ட் இருக்குங்கிறது 100% உறுதியாக என்னுடைய கருத்தாக தெரிவிச்சுக்கிறேன். ஓகே சார், இப்போ இந்த நாம் தமிழ் கட்சியினோட தேர்தல் முடிவுகள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எல்லா தொகுதிகளையும் பரவலாக வாக்கு இருக்குமா இல்லை ஒரு குறிப்பிட்ட தொகுதிகளில் கணிசமான சார்? எல்லா இடத்துலையும் எல்லா பூத்திலையும் பரவலாக வாக்கு இருக்கும். எல்லா தமிழர்கள் மத்தியிலையும் அவங்களுக்கு வாக்கு இருக்குது. இந்த மாற்றுங்கிறதுல பிறமொழியாளர்களையும் வாக்கு போடுறாங்க. ஒரு தேவாங்க செட்டியார் வம்சின்னு ஒரு சீமான் எதிர்ப்பாளர் ஒருத்தர் இருக்கார் இல்லையா, வம்சின்னு நமக்கு வேண்டிய தம்பி தான் எதிர்ப்பாளர். அவருக்கு அப்பா சீமான் வீடியோவை பார்த்துட்டு இருப்பார். மாற்றுங்கிறதுல அவன் என்ன இதாக இருந்தா என்ன, என்ன மொழியாக இருந்தா என்ன, அவன் வந்து மற்றவன் மாதிரி கோடிக்கணக்கில் பணம் வாங்காமல் தனிச்சு நிற்கிறான் இல்லையா, கெத்தா நிற்கிறான் இல்லையா, அதுக்கே போய் போடுவோம் இருக்கட்டு அவன் இருந்துட்டு போட்டு மாற்றுங்கிறதுக்காக அவன் ஒரு தேவங்கர் செட்டியார் கன்னடம் நமக்கு எதிராக கூட அவன் இருந்தாலும் கூட மாற்று நிற்கிறான் அவனுக்கு போய் போடணும்னு சொன்னார். சரி, அப்பா விருப்பப்படுறாருங்கக்காக எனக்கு பிடிக்கலனாலும் அவரை நான் ஒரு ஓட்டு இங்கே சிட்டிக்குள்ள தான் இருக்குது அவுட்டர்லேருந்து கூட்டிகிட்டு வந்து போட வச்சான்னு சொன்னாப்புல. ஸோ இந்த மாதிரி மாற்றுன்னு உறுதியாக நிற்கிறதுலையும் சீமானுக்கு தனிச்சு நிற்கிறதுலையும் வாக்குகள் வந்துட்டு தான் இருக்குது. சீமான் அதை புரிஞ்சிருக்கிறார். சார், நீங்கள் ஒரு நம்பர் சொல்லுவீங்க நான் வந்து எதிர்பார்க்குறேன், இப்போ குறிப்பிட்டு பார்த்து அந்த ஜம்ப்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா, அது எந்த மாதிரியான ஜம்ப் இருக்குது, எந்த இடத்துக்கு மேலே எத்தனை சதவீதம் வாக்குகள் வாங்குவார்ன்ற ஒரு நம்பர் நம்ம சொல்ல முடியும் அரித்மெட்டிக்காக? பெரிய அளவில் உளுந்திருக்கு தம்பி. எனக்கு இந்த திமுகவிலிருந்து வெளியேறின பறையர் வாக்குகள் அளவு எவ்வளோன்னு எனக்கு சொல்ல தெரியல. திமுகவிலேருந்து வெளியேறிய கிறிஸ்தவ வாக்குகள் அளவு எவ்வளோன்னு தெரியல, முஸ்லீம் வாக்குகள் எவ்வளோன்னு தெரியல. இந்த மூணையும் நான் பூத் வைஸ் அனலைஸ் பண்ணி எலெக்ஷன் ப்ரோ கண்டுபிடிச்சிட்டேன்னா அதுதான் தமிழகத்தோட அரசியல் புரட்சி, மிகப்பெரிய அரசியல் மாற்றத்துக்கு அதுதான் அஸ்திவாரம் இடும். சீமானால தான் திமுகவை பலவீனப்படுத்த முடியுங்கிறது அதில் தெளிவாயிடும். வேற எடப்பாடியால் திமுகவை பலவீனப்படுத்த முடியாது. எடப்பாடியை முன்னிறுத்தி திமுகவை தோக்கடிக்க முடியாது. 100% இசைவேளாளர் காஸ்ட் நியூட்ரல் ஸ்டாலின் எந்த ஜாதியும் கண்ட்ரோல் பண்ணி ஜெயலலிதா மாறினாலும் கூட கண்ட்ரோல் பண்ணி அதை கொண்டு போயிட முடியும். எடப்பாடியால் மற்ற பெரும்பான்மை ஜாதிக்கு அடிமையாக தான் இருக்க முடியும். ஸோ அவர் ஜாதிக்கு அவர் பேக்கிங்காக அதை தூக்கி விட்டு தான் அவர் அரசியல் பண்ணுவார். ஏற்கனவே ஜெயலலிதா பேக்கிங் கம்யூனிட்டியில் அடிமையாக இருந்தவங்களாம் அன்றைக்கி பெரிய லீடராக நிற்கிறாங்க, அடிமையாக இருந்தவங்களாம் அன்றைக்கி லீடராக நிற்கிறாங்க. பலமுறை நான் சொல்லிட்டேன், உண்மையை தான் நான் சொல்கிறேன். அப்போ அன்றைக்கி ஸ்டாலினை எடப்பாடியை வச்சு தோக்கடிக்க முடியாது. அப்போ ஸ்டாலினை தாங்கி பிடிச்சி ஸ்டாலினை காப்பாற்றுறது 15% ஓட்டளிக்கக்கூடிய பறையர்கள், 15% மேலே ஓட்டளிக்கக்கூடிய கிறிஸ்தவ முஸ்லீம்கள், இதுவே 30% மேலே இருக்குன்னு சொல்கிறாங்க. போல்டு ஓட்டில் 30% மேலே இது இருக்குன்னு சொல்கிறாங்க. அதுவும் சீக்ரெட் கிறிஸ்டின் அல்லது கிரிப்டோ கிறிஸ்டின்ஸுங்கிறது அவங்களும் கணிசமாக இருக்காங்கன்னு சொல்லும்போது இந்த பிளாக் ஒரு மிகப்பெரிய பிளாக். இந்த பிளாக்கில் ஸ்டாலினை வீக்கன் பண்ணால் தான் ஸ்டாலினை வீழ்த்துறதை பற்றியே யோசிக்க முடியும். எடப்பாடி பழனிசாமியால் வேளாளர் கவுண்டர் கட்சி நடத்துகிற வன்னியர் கவுண்டர் கட்சி நடத்தக்கூடிய எடப்பாடி பழனிசாமியால் இது முடியாது. முடிஞ்சால் காட்டி பாருங்கள், அவங்களால முடியாது, அவ்வளோதான். சீமானுக்கு இந்த வாக்குகள் எவ்வளவு வந்திருக்குங்கிறத பார்க்கணும். அதுதான் முக்கியமான ஒரு காரணியாக நான் பார்க்குறேன். அதனால தான் நான் வந்து பர்சன்டேஜை இது பண்ணலை. சவுக்கு சங்கர் தம்பி கூட 25 கூட ரவீந்திரன் போட்டுட்டு போங்கன்னு நம்மளை சொல்லியிருக்காப்புல. அந்த தம்பி நமக்கு பல விஷயங்களில் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்காரு, அதுக்கு நம்ம நன்றி அவருக்கு தெரிவிக்கணும். சசிகலா விஷயத்தில் ரவீந்திர துரைசாமி தான் சொன்னது சரின்னு பேரி ஆட்களையும் மயிலாப்பூர் ஆட்களுக்கும் பெரிய அடி கொடுத்து அதை பாராட்டினதும் நமக்கு தெரியுது. ரஜினி விஷயத்தில் நம்மளை ட்ரால் பண்ணார். அன்புமணி விஷயத்தில் நமக்கு ஆதரவாக நின்னார், சின்ன மாங்கா பெரிய மாங்கானு போட்டு. ஸோ அவர் அவருக்கு விமர்சனத்தை கருத்தை சொல்கிறார், நம்மளும் அவர் மேலே தனிப்பட்ட ஒரு மதிப்பு மரியாதையோடு நம்ம கருத்தை சொல்கிறோம். ரவீந்திரன் 25 கூட போட்டுக்கிடுங்களான்னு போட்டிருக்கிறாரு. நான் நம்பர்ஸை நீங்கள் சொன்ன மாதிரி சொல்லலை. காரணம், இந்த கிறிஸ்தவ முஸ்லீம் பறையர் வாக்களில் எவ்வளவு டிசிபேட் ஆகி சீமான் பக்கம் வந்திருக்குன்னு நான் பார்க்குறேன். ஏன்னா இதுதான் இதுவரை சீமான் வந்து திமுக பலவீனப்படுத்தலை, இந்த முறை பலவீனப்படுத்துவாராங்கிறது நம்ம டு பி சீன்.
அது பலவீனப்படுத்தி படுத்துவாருன்னா அது அசம்பிளில் பெரிய அளவில் இருக்கும். இப்போ மக்களவையிலே பலவீனப்படுத்திட்டாருன்னா அசம்பிளில் பெரிய அளவில் இருக்கும். வெற்றி ஸ்டாலின் கிடைச்சாலும் கூட பரையர் கிறிஸ்தவர் முஸ்லீம் வாக்கில் ஒரு பகுதி சீமானுக்கு வந்துட்டுன்னா மக்களவையிலே வந்துட்டுன்னா பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தணும். அதை தான் நான் வாட்ச் பண்ணுறேன். நான் இது அரக்கோணம் கோட்டம் சீமானுக்கு பார்த்ததுமே அந்த கிறிஸ்தவ பாதிரியார் பேசுனது, முகமது நபிகளை பற்றி பேசுறது, அம்பேத்கரை பற்றி பேசுறது, பிரபாகரன், சீமான், முகமது நபி, அம்பேத்கர் எல்லாத்துக்கும் ஒரே அளவு ஒரு எழுச்சியான கைத்தட்டு அதில் அரக்கோணம் கூட்டத்தில் இருந்தது. அதைத்தான் நான் உடனே பதிவு பண்ணேன். அது ஃபேக்டாக இருந்ததுன்னா கன்சிராம் மாரி சீமான் தமிழ்நாட்டுக்குள்ளே அது வந்து ஓட்டிங்கில் ரிஃப்ளெக்ட் ஆச்சுன்னா கன்சிராம் மாரி சீமான் எழுப்பிடுவார். அதை சவுக்கு சங்கரோ, ஷியாமண்ணனோ, இவர் சுமன் ஸ்ரீராமனோ யாரும் தடுத்துட முடியாது. ஸோ அதைத்தான் நான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறேன். தமிழா தமிழா பாண்டியனோ யாரும் தடுக்க முடியாது. அதுதான் அந்த பொசிஷன் என்னங்கிறதான் வெயிட் பண்ணி பார்த்துட்டுருக்கேன். அதனால தான் நான் வந்து பர்சன்டேஜை டிக்ளேர் பண்ணலை. 3.8 அடிப்படை கமலஹாசன் தினகரன் விட்டுட்டு போனனால மாற்றணும்னு விரும்பக்கூடிய அந்த 9.2% வாக்கில் ஒரு கணிசமான பகுதி, 5 வருஷத்துக்கு ஒருக்கா வரக்கூடிய 10% நியூ ஓட்டர்ஸில் ஒரு மிக கணிசமான ஒரு பகுதி. அந்த மூணுமே வந்து கரெக்டாக போனால் 1 மடங்கு 2 மடங்கு ஜம்பை கொடுத்துரும். 1-2-3 அளவுக்கு 1-3 ஓட்டாக மாடிடும். 3.8 3 மடங்காக போய் 11 கிட்டலாம் வந்துடும். இது இதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. இதை தாண்டி அந்த கிறிஸ்தவ முஸ்லீம் பரையர் ஓட்டு திமுகட்டிலேருந்து எவ்வளோ வருதுங்கிறதான் என்னுடைய பார்வையாட்டு நான் அதை வைக்கிறேன். வேறு வாக்கு கொஞ்சம் குறையதுக்கு என்ன வாய்ப்புன்னா மோடி பிரதமர் அண்ணாமலை பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டுங்கிறது ஒரு சின்ன ஒரு குறைஞ்ச அளவுக்கு இதாகலாம். ராகுல் காந்தி பிரைம் மினிஸ்டருங்கிறது கொஞ்சம் இதாகலாம். அது பாஜக பாமக பொருந்தா கூட்டணியிலே அது காம்பன்சேட் ஆகும். இங்கே கொஞ்சம் குறைஞ்சா கூட பொருந்தா கூட்டணியிலே அது காம்பன்சேட் ஆகும். லா ஆஃப் டிமினிஷிங் ரிட்டர்ன்ஸில் கிறிஸ்டின் முஸ்லீம் பரையர் ஓட்டுகள் திமுக காங்கிரஸ் விசி காணியை விட்டு எவ்வளவு சீமான்ட வருதுங்கிறதான் பார்க்கணும். அதை வச்சு தான் அடுத்த கட்ட அரசியல் போக்கே நம்ம முடிவு பண்ண முடியும். அதைத்தான் அதுக்காக தான் நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். விஜய் ஆதரித்தது கூட பரைய சமூகத்தின் மத்தியிலையும் கிறிஸ்தவர்கள் மத்தியிலையும் வந்து சீமானுக்கு ஏற்கனவே போடணுன்னவங்க கொஞ்சம் ஹெவியாக போடக்கூடிய அளவுக்கும் பல அளவில் அதை கேட்லிஸ்டாக கேன்வாஸ் பண்ணக்கூடிய அளவுக்கும் அதை மாறி இருக்குது. இன்னும் சொல்கிறேன், ஜாதி மத அடிப்படையில் சீமானை விமர்சனம் பண்ணுற சீமானுக்கு லாபமாக தான் முடியும். அனுகூல சத்துருக்கள் அதைத்தான் பண்ணுவாங்க. காந்தராஜ் அதைத்தான் பண்ணுவார். அவருக்கு தெரியாது பாவம் சீமான் வந்து தென் தமிழகத்தில் நாளைக்கு என்ன எப்படி கேண்டிடேட் போட போகிறாரு. தூத்துக்குள்ளே ஒரு வெள்ளாளர் கேண்டிடேட் போட வாய்ப்பு இருக்குது. ஸ்ரீவைகுண்டத்தில் ஒரு மரவரை போடுவார். நாங்கள் நேரில் ஒரு யாதவரை போடலாம். சத்யா மாதிரி நல்ல கேண்டிடேட் அவங்க இது பண்ணலாம். ராதாபுரத்தில் பரையரை போடலாம். நார்வேல ஆசாரியை போடலாம். குளச்சலில் மீனவரை போடலாம். இப்படி சீமான் வந்து நாடார் கேண்டிடேட் தான் பெரிய அளவுக்கு வந்து போட போகிறாரு. எடப்பாடி பழனிசாமியால் கொங்கு மண்டலத்தில் எக்ஸிஸ்டிங் கிளைண்ட்ஸு வெள்ளாளர் கவுண்டரை தாண்டி வேறு கேண்டிடேட் போட்டுருவாரா போட்டுருவாரா? இல்லை பின்னோட்டம் விடுறதும் என்னை பற்றி வீடியோ போடுறவங்களுக்கும் தான் இந்த பதிலை சொல்கிறேன். உணரணும் அவங்க. அப்போ சீமான் வந்து இந்த ஸ்ட்ராட்டஜி தான் எடுப்பார். இந்த ஸ்ட்ராட்டஜி எடுக்கும்போது நீங்கள் அவரை ஜாதி ரீதியாக மத ரீதியாக விமர்சனம் பண்ணிங்கன்னா அது கூடுதலாக அவருக்கு லாபத்தை தான் கொடுக்கும். அவரே அந்த நான் மெஜாரிட்டி கம்யூனிட்டி ஆட்களை தான் வச்சு தான் அரசியல் பண்ணுறாரு. அப்படி பண்ணும்போது நீங்கள் அந்த கம்யூனிட்டி சென்ட்ரிக்காட்டு அதை விமர்சனம் பண்ணும்போது அந்த ஓட்டு இலவசமாக அவருக்கு வந்து கிடச்சிட்டு போகும். அப்போ நீங்கள் அனுகூல சத்துருவாட்டு அதில் வாரீங்க. என்னன்னு தெரியாமல் உணர்ச்சி வசப்பட்டு ரவீந்திர சாமிக்கு எதிராக வீடியோ போடுறது சீமானுக்கு அது கெயினாக தான் கொடுக்குங்கிறது தான் 100% உண்மை. ஷுவர் எடப்பாடி பழனிசாமியால் வெள்ளாள கொன்றையும் வன்னியரையும் மீறி போயிட முடியாது. அதுவும் முக்குலத்தோர்கிட்டையும் சரண்டர் ஆகி தான் பண்ணுவார். அப்போ இந்த 3 காஸ்ட் சென்ட்ரிக்காக தான் எக்ஸிஸ்டிங் கிளைண்ட் மையமாக வச்சு தான் அவருக்கு அரசியல் இருக்கும். சீமான் நியூ கிளைண்ட்ஸுக்கு போகலாம். நியூ கிளைண்ட்ஸுக்கு நாடார் பெல்ட்லேயே போகிறார். மீனவர், பறையர், யாதவர், மறவர் இன்னும் வெள்ளாளர்னு நாடார் சென்டர்லே விசவர்மான்னு நியூ கிளைண்ட்ஸுக்கு சீமான் அப்போ வர. அந்த நியூ கிளைண்ட்ஸ் வந்து மற்றவங்க யாருமே என்டர்டெயின் பண்ணாத கிளைண்ட்ஸு, அது வெள்ளாளர் போகிறவங்களாம் இருந்து இழந்தவங்க, அவங்க வந்து சீமான் பின்னாடி நிற்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் வாய்ப்புகள் வந்து பிரகாசமாக இருக்குது. இது தெரியாமல் சீமானுக்கு லாபம் ஏற்படுத்துகிற மாதிரி எனக்கு எதிராக வீடியோ போடுறதா சொல்லி போடுறவங்க சீமானுக்கு அதில் லாபத்தை தான் ஏற்படுத்துகிறாங்க. இதைத்தான் நான் திரும்ப திரும்ப சொல்லுவேன். கில்லிங் இன் சைலன்ஸ் தவிர சீமானுக்கு எல்லாமே லாபம் தான். உங்களுக்கு இன்னும் நான் நம்பர் சொல்லலைங்கிற ஒரு இது இருக்குது. கண்டிப்பாக நல்ல நம்பர் வரும். பட் இந்த 3 இதையும் நான் எதிர்பார்த்துருக்கனால தான் ஸ்பெசிஃபிக்காக நான் நம்பரை சொல்லலை. ஓகே சார். ஓகே சார், ரொம்ப பல முக்கியமான தகவல்களை பகிர்ந்து கொண்டீங்க. ரொம்ப நன்றி. நன்றி.